வணக்கம் நண்பர்களே. அதாவது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கு பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் என இருந்ததை 8 லட்சமாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்னு நிறைய பதிவுகளை வந்து நான் நெட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்ன ஏது அப்படின்னு வந்து உள்ளே போய் பார்த்தேன். என்னென்னா, அதாவது ஃபாரின் போய் படிக்கிறாங்க தெரியுமா, அதுக்கு வந்து உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க. அது வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றவங்களில் வந்து பேரண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா வந்து அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சம் அப்படிங்கிற ரேஞ்ச், அதாவது ஒரு 20,000 அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து ஆண்டு வருமானம் 8 லட்சம், 8 லட்சம்னா கிட்டத்தட்ட அந்த நான் ஒரு 70,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது மாதம் 70,000 சம்பளம் வாங்குகிற பேரண்ட்ஸோட குழந்தைகளுக்கு வந்து உதவித்தொகை. இது உடனே நான் வந்து எஸ்சி எஸ்டி மட்டும் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இந்த மாதிரி உதவித்தொகை பெறுற அனைத்து ஜாதி மக்களையும் தான் நான் கேட்குறேன். அதாவது மாதம் வந்து 60-70,000 சம்பளம் வாங்குறவங்களோட பேரண்ட்ஸோட குழந்தைகளுக்கு வந்து இந்த உதவித்தொகை வந்து தேவையா, என் கேள்வி வந்து இருந்தோம். நான் வந்து கேட்குறதுல வந்து தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. இது வந்து எனக்கு புரியலைங்க. அதாவது மாதம் வந்து ஒரு 70,000 சம்பாதிக்கிறவங்க வந்து தான் குழந்தைய வந்து வெளிநாடு அனுப்பி படிக்கிறதுக்கோ, காசு சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி வந்து பேங்க்கில் லோன் வாங்குறதோ, அந்த லோனை கட்டுறதோ, அதெல்லாம் அவங்களால முடியாதா? இது வந்து என்ன லாஜிக்னு புரியலை. திருப்பவும் நான் சொல்கிறேன், இதில் வந்து நான் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி மட்டும் மென்ஷன் பண்ணலை, இந்த மாதிரி உதவித்தொகை பெற அனைத்து கம்யூனிட்டி தான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் என்ன அடிப்படையில் இந்த வரையறை கொண்டு வராங்க எனக்கு புரியலை. எதுக்கு நீங்கள் இந்த ஒரு சில இந்த ஜாதிய பாலிட்டிக்ஸ் அப்படிமகளில் அந்த ஜாதிய வாக்கு வங்கி, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து இந்த ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட இதுகளெல்லாம் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு எனக்கு புரியலை. ஒருவேளை நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.